Hello friends, welcome to episode 10. நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் transistors. So transistorsனா என்ன அப்படினு இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா, a transistor is a semiconductor device used to amplify or switch electronic signals and electrical power. அதாவது ஒரு செமிகண்டக்டர் டிவைஸால வீக் சிக்னலை ஆம்பிளிஃபையோ இல்லைன்னா ஸ்விட்சிங்கோ பண்ண முடியுது, சிம்பிளா ஒரு ஸ்விட்சை ஆக்ட் பண்ண முடியுது அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்றோம், டிரான்சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த டிரான்சிஸ்டர் பாத்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஹிஸ்டரியே இருக்கு, ஆனா அது நமக்கு ரொம்ப தேவையில்லை. ஸோ இந்த டிரான்சிஸ்டர் எப்படி டிசைன் பண்ணாங்க, அதோட ஒர்க்கிங் என்ன, கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, அதை சர்க்யூட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணா அது எப்படி ஆப்ரேட் ஆகும் அப்படிங்கிற விஷயத்த நாம இன்னைக்கு பார்க்கலாம். நம்ம டிரான்சிஸ்டர்னா என்ன அப்படின்னு கத்துக்கிறதுக்கு முன்னாடி டயோட்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். சொல்லலாம், ஆல்ரெடி போன வீடியோல டயோட பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், இருந்தாலும் ஒரு சின்ன ரிவிஷன் பார்ப்போம். இந்த டிரான்சிஸ்டர் டயோடு எதுவா இருந்தாலும் நம்ம இதை எப்படி மேக் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிலிக்கான்கிற ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்றோம், இதை மேக் பண்றோம். ஸோ இந்த பியூர் சிலிக்கான்ல பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான்ஸும் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஸோ அப்ப என்ன பண்ணணும், நம்ம அதுல ரெண்டு டைப் ஆஃப் இம்பியூரிட்டிஸ் ஆட் பண்ணுவோம். அதாவது என் டைப், பி டைப் இம்பியூரிட்டி ஆட் பண்ணுவோம். இந்த என் டைப் இம்பியூரிட்டில என்ன என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஸ்பரஸ்ங்கிற ஒரு இம்பியூரிட்டி தான் ஆட் பண்ணுவோம், அதுல ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அண்ட் போரான்ங்கிற ஒரு இம்பியூரிட்டி இந்த சைடு ஆட் பண்ணுவோம், அது பி டைப்னு சொல்லுவோம். ஸோ இந்த பி டைப் இம்பியூரிட்டி ஆட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது போரான் ஆட் பண்ணும்போது ஹோல்ஸ் ஃபார்ம் ஆகும். அதாவது ஹோல்ஸ்ன்றது இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கிறதுக்கு தேவையான ஒரு வேக்கன்ட் பொசிஷன், அதுல வந்து அந்த எலக்ட்ரான்ஸ் உட்காந்துக்கும். ஸோ இப்போ என்ன, நேச்சுரலாகவே இந்த எலக்ட்ரான்ஸுக்கு ஒரு டெண்டன்சி உண்டு, அதாவது எலக்ட்ரான்ஸ் ஹோல்ஸை பார்த்து மூவ் ஆக தொடங்கும். இப்படி மூவ் ஆக தொடங்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு டிப்ளீஷன் ரீஜியன் ஒன்று ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த டிப்ளீஷன் ரீஜன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன பண்ணும், திரும்ப ஃபர்தராக எந்த ஒரு எலக்ட்ரான்ஸே ஹோல்ஸை பார்த்து அலோவ் பண்ணாது, அது தடுத்துரும், அது ஒரு சுவர் மாதிரி தடுத்துரும். ஸோ இப்போ ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த எலக்ட்ரான்ஸ்க்கு இப்போ ஹோல்ஸ் கிட்ட போக முடியும். ஸோ நம்ம ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ணுவோம். ஸோ பேட்டரி கனெக்ட் பண்ணுறதுலையும் ரெண்டு விதம் இருக்குது. அதாவது நான் இப்போ பாசிட்டிவ் எங்கே நெகட்டிவ் எங்கே கனெக்ட் பண்ணேன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆக்சுவலாக இந்த என் டைப்புங்கிறது பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் தன்மையுடையது. அது என்ன பண்ணும், இங்கே வந்து உடனே பாசிட்டிவ் இங்கே கனெக்ட் பண்ணோடனே எல்லா எலக்ட்ரான்ஸுமே இந்த சைடு வந்துடும். அதே மாதிரி ஹோல்ஸ் எல்லாம் இங்கே ஃபார்ம் ஆகிடும். இந்த டிப்ளீஷன் ரீஜன் நடுவில் இருந்த சுவர் என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக மாறிடும். ஸோ அப்போ இப்போ எந்த எலக்ட்ரான்ஸ்க்கும் ஹோல்ஸ்க்கும் எதுக்கும் போக முடியாது. நம்ம இன்னும் சுச்சுவேஷனை கொஞ்சம் கூட வர்ஸ் ஆகிட்டோம், அதாவது சுத்தமாக போக முடியாத மாதிரி டிஸ்டன்ஸை கூட்டிட்டோம். இதனால தான் நம்ம டயோட என்ன சொல்லுவோம், ஒரு டைரக்ஷனில் மட்டும்தான் கரண்ட் ஃப்ளோ ஆகும் அப்படின்றது, இந்த டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகாது. இப்படி ஃப்ளோ ஆகாத டைரக்ஷன் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பயாசிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ நம்ம பேட்டரியை சேஞ்ச் பண்ணி பார்ப்போம், பேட்டரியோட டைரக்ஷனை என்ன நடக்குது அப்படின்னு. ஸோ நீங்கள் பேட்டரியோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணிங்கன்னா, இங்கே நெகட்டிவ் இங்கே பாசிட்டிவ்னு மாற்றினீங்கன்னா இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் என்ன பண்ணும், அதுக்கு ஒரு ஃபோர்ஸ் கிடைக்கும், அது இங்கே மூவ் ஆக தொடங்கும் ஹோல்ஸை பார்த்து. மூவ் ஆகி என்ன பண்ணுன்னா நெய்பரிங் ஹோல்ஸை தேடி இப்படியே வர தொடங்கிடும். ஃபுல் சர்க்கியூட்ல என்ன ஆயிரும், கரண்ட் ஃப்ளோ வந்துடும். இதனால தான் டயோடுக்கு ஒரு டைரக்ஷன்ல மட்டும் கரண்ட் ஃப்ளோ அலோவ் பண்ணுது. இதை தான் என்ன சொல்லுவோம், ஃபார்வர்ட் பயாசிங் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இந்த டயோட்ஸ் சீரீஸா வச்சு தான் ஒரு டிரான்சிஸ்டர் ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இந்த டிரான்சிஸ்டர் எப்படி ஃபார்ம் பண்றாங்க இதை வச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்படிதான் ஒரு டிரான்சிஸ்டர் இருக்கும், அதாவது என்பிஎன் டிரான்சிஸ்டர். அது பார்த்தீங்கன்னா தெரியும், என்பிங்கிறத நம்ம கம்பைன் பண்ணி ஒரு டயோடாவும் அண்ட் பிஎன் இன்னொரு டயோடாவும் எடுத்துக்கலாம். ஸோ அதான் சொன்னேன், ஒரு ரெண்டு டயோட கம்பைன் பண்ணி தான் ஒரு டிரான்சிஸ்டர் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. அண்ட் என் டைப் சப்ஸ்ட்ரேட்ல நமக்கு தெரியும் ஃபுல்லாகவே ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும், அண்ட் பி டைப்ல ஃபுல்லாகவே ஹோல்ஸ் இருக்கும், அண்ட் என் டைப்ல திரும்பவும் நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு பேட்டரி இதில் கனெக்ட் பண்ணி பார்ப்போம், ஒரு பவர் சப்ளை கொடுப்போம். ஸோ இதுக்கு டைரக்ஷன் பிரச்சனை இல்லை, எந்த டைரக்ஷன் வேணாலும் கொடுக்கலாம். கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலக்ட்ரான்ஸ் இந்த ஹோல்ஸை பார்த்து மூவ் ஆக தொடங்கி இங்கே வந்து ஸ்டாப் ஆகிடும். அதாவது ரிவர்ஸ் பயாசிங் நடந்துடும். ஸோ அந்த சர்க்யூட் கம்ப்ளீட் ஆகாது. அண்ட் அப்படியே நம்ம பேட்டரியோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். இங்கே பாசிட்டிவ், இங்கே நெகட்டிவ், இப்படி கொடுக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இந்த ஹோல்ஸை பார்த்து போகும். போய் இன்னும் இங்கே என்ன ஆயிரும், இங்கே டிப்ளீஷன் ரீஜனில் ஸ்டாப் ஆகிடும். ஸோ இங்கே ரிவர்ஸ் பயாசிங் நடக்கும். ஸோ அந்த சர்க்யூட் திரும்பவும் கம்ப்ளீட் ஆகாது. ஓகே, நம்ம எப்படி தான் அப்போ இந்த சர்க்யூட்டை டிரைவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்காக நம்ம தனியாக இன்னொரு சப்ளை கொடுக்கணும். ஸோ அப்போ இங்கே பாசிட்டிவ் அண்ட் ஒரு நெகட்டிவ், அதை பி டைப்லையும் பாசிட்டிவாக பி டைப்லையும் நெகட்டிவாக இங்கேயும் கொடுப்போம். இதை நம்ம பேஸ்னு வச்சுக்கலாம், இதை நம்ம கலெக்டர்னு வச்சுக்கலாம், இங்கே நம்ம எமிட்டர்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த பாசிட்டிவ் சப்ளை இந்த பேஸில் கொடுக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் நெகட்டிவ் இங்கே கொடுக்கும்போது இங்கே இருக்கிற எலக்ட்ரான்ஸோட ஃபோர்ஸ் கிடச்சிருச்சு, இங்கே இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இந்த ஹோல்ஸை பார்த்து வரும். ஸோ அப்படியே இங்கே சுற்றி இந்த சர்க்யூட் கம்ப்ளீட் ஆயிரும். அண்ட் எல்லா எலக்ட்ரான்ஸும் இங்கே போகாது, சிலது என்ன பண்ணுன்னா இந்த ஹோல்ஸ் வழியாக நெய்பரிங் பிக்சல்ஸை தேடி இங்கே வந்துடும். அண்ட் இந்த டிப்ளீஷன் ரீஜன் என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகிடும். அண்ட் பாதி எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணிடும் இங்கே வந்துடும். ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சு, ஆட்டோமேட்டிக்காக இந்த சர்க்யூட் டிரைவ் ஆக தொடங்கிடுச்சு. அப்போ இந்த சர்க்யூட் டிரைவ் ஆகிடுச்சுன்னா இதுவும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இதை தான் சொல்கிறோம், இதுதான் ஒரு மெயினான கிளியர் கட் எக்ஸ்பிளேஷன். அதாவது ஆம்பிளிஃபிகேஷனுக்கு நம்ம பேஸில் ஒரு சிக்னல் கொடுக்கும்போது கலெக்டருக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும் அந்த வோல்டேஜ். அதாவது நம்ம பேஸில் கொடுக்குற வோல்டேஜுக்கு பேஸ் பண்ணி தான் கலெக்டரில் வர கரண்ட் இருக்கும். புரியுதா? அண்ட் இன்னொரு விஷயம், நம்ம இதை சுவிட்சிங்காகவும் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ சப்போஸ் நீங்கள் இங்கே ஒரு எல்இடி கனெக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ஒரு எல்இடி கனெக்ட் பண்ண என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து வரும்போது இந்த சர்க்யூட் ஃப்ளோ ஆகுது. ஸோ அப்போ பேஸில் நீங்கள் ஒரு சப்போஸ் ஒரு வோல்டேஜ் ஒரு கண்ட்ரோலர் வழியாவோ இல்லைன்னா வேறு ஏதாச்சும் ஒரு எக்ஸ்டர்னல் டிவைசஸ் வழியாவோ ஒரு சின்ன வோல்டேஜ் கொடுத்தா போதும். அதாவது இந்த டிப்ளீஷன் ரீஜனை பிரேக் பண்ணுறதுக்கு அளவு ஒரு சின்ன வோல்டேஜ் கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், இந்த சர்க்யூட் அதில் பெரிய லோட் கனெக்ட் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, இந்த சர்க்யூட் டிரைவ் ஆக தொடங்கிடும். அண்ட் இந்த எல்இடி க்ளோ ஆயிடும். ஸோ இது ஒரு ஸ்விட்சிங்காகவும் ஆக்ட் ஆகும். ஸோ இது ஆம்பிளிஃபிகேஷனுக்காகவும் ஸ்விட்சிங்காகவும் மெயினாக டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணுறாங்க. இனி இது சர்க்யூட்டில் கனெக்ட் பண்ணி இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த சர்க்யூட் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட டிரான்சிஸ்டர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், 3 end இருக்குது, கலெக்டர், சென்ட்ரலில் பேஸ் அண்ட் ஒரு எமிட்டர் இருக்குது, அண்ட் ஒரு எல்இடி கனெக்ட் பண்ணியிருக்கேன், அண்ட் ஒரு 12 volt சப்ளை கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இந்த கரண்ட் ஃப்ளோ இருக்கும்போது எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகும், பட் இந்த எமிட்டருக்கும் கலெக்டருக்கும் இடையில கனெக்ஷன் இருக்காது. ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் அது என்ன பண்ணும், அந்த இடத்துல ரிவர்ஸ் பயாசிங் நடந்திருக்கும், ஸ்டாப் பண்ணிடும். ஸோ அப்போ என்ன ஆயிரும், இதுக்கு இடையில கம்யூனிகேஷன் இருக்காது, கனெக்ஷன் இருக்காது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், இன்னொரு வோல்டேஜ் பேஸ்க்கு கொடுக்கணும், ஒரு சின்ன வோல்டேஜ் கொடுக்கணும் இதை டிரைவ் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சின்னதாக ஒரு வோல்டேஜ் கொடுப்போம், ஒரு 3 volt. அண்ட் இந்த மைனஸ் எடுத்து என்ன பண்ணிடலாம், பட் இன்னொரு கனெக்ஷன் வருது, கிரவுண்டில் கனெக்ட் பண்ணிடலாம். இப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு இடையில கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகும். அதாவது அந்த எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆக தொடங்கும், டிப்ளீஷன் ரீஜன் பிரேக் ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், அந்த எலக்ட்ரானோட ஃப்ளோ நடக்கும், ஃப்ளோ நடந்து இங்கே வந்து சர்க்யூட் டோட்டலாக கம்ப்ளீட் ஆகும். இந்த எல்இடியும் என்ன ஆயிரும், க்ளோ ஆக தொடங்கிடும். ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக கொஞ்சம் கூட இந்த சர்க்யூட் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம கேஸ்ல இது ஒரு சும்மா ஒரு ஸ்விட்சாக ஆக்ட் ஆகுது. ஸோ முதல்ல என்னன்னா இந்த எல்இடி க்ளோ ஆகாது, இந்த எல்இடி க்ளோ ஆகலை. அண்ட் எப்போ நம்ம இந்த பேஸில் ஒரு சின்ன வோல்டேஜ் கொடுக்குறோமோ அப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த எல்இடி க்ளோ ஆக தொடங்கிடுச்சு. அண்ட் இதை நம்ம ஒரு பிரெட்போர்டில் கனெக்ட் பண்ணி இது எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுவோம். ஓகே, இதுதான் ஒரு டிரான்சிஸ்டர். ஸோ இது இப்படி ஃபேஸ் பண்ணிக்கோங்க, பின்னாடி ஒரு ஓவல் ஷேப் மாதிரி இருக்கும். ஸோ ஸ்ட்ரைட்டாக இருக்கும் ஃப்ரண்டில். ஸோ அந்த ஸ்ட்ரைட்டாக ஃபேஸ் பண்ணிட்டு இதில் 3 end இருக்கும். ஸோ லெஃப்டில் இருக்கிறது எப்போவுமே எமிட்டராக இருக்கும், அண்ட் சென்டரில் வர்றது பேஸ் வரும், அண்ட் ரைட் சைடு கலெக்டர் வரும். ஸோ இப்போ நம்ம சர்க்யூட் படி இதை கனெக்ட் பண்ணுவோம், எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்ப்போம். ஓகே, நான் இப்போ இந்த டிரான்சிஸ்டரை கனெக்ட் பண்ணிட்டேன். அண்ட் பேஸில் மட்டும் ஒன்றும் கனெக்ட் பண்ணல. ஆக்சுவலாக நான் சொல்லியிருந்தேன் ஒரு சர்க்யூட்டை டிரைவ் பண்ணுறதுக்கு பேஸில் ஒரு சின்ன வோல்டேஜ் கொடுக்கணும். ஸோ ஒரு 9 volt பேட்டரி கனெக்ட் பண்ணி ஒரு ரெசிஸ்டர் கொடுத்து ஒரு எல்இடி கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதோட சர்க்யூட் டயக்ராம் நான் உங்களுக்கு தரேன். நான் ஆல்ரெடி ட்ரா பண்ண சர்க்யூட் டயக்ராம் தான், ஜஸ்ட் ஒரு ரெசிஸ்டர் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் பேஸில் நம்ம இப்போ ஒரு 3.3 volt கொடுக்கணும். ஸோ என்கிட்ட வேறு 3.3 இல்லாததுனால நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு கண்ட்ரோலர் எடுத்து கண்ட்ரோலர்லேருந்து கொடுக்குறேன். ஏன்னா அதுலேருந்து 3.3 volt அவுட் கிடைக்கும். ஸோ அதில் நான் பேஸ்க்கு கொடுக்குறேன், ஒரு சின்ன வோல்டேஜ் கொடுக்குறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சின்ன வோல்டேஜ்னால என்னது, எனக்கு ஒரு பெரிய சர்க்யூட்டை டிரைவ் பண்ண முடியுது. அது 9 volt பேட்டரிலாம் கனெக்ட் பண்ணியிருந்தேன், அது ப்ளஸ் எல்இடி 3 volt தான் ரெசிஸ்ட் பண்ணி கொடுத்துருந்தேன். ஆக்சுவலாக இன்னும் பெரிய ஒரு 12 volt எல்இடியோ அவ்வளோ யூஸ் பண்ணால் கூட என்னால் என்ன பண்ண முடியும், டிரைவ் பண்ண முடியும். பேஸில் ஒரு சின்ன வோல்டேஜ் கொடுக்கறது மூலமாக டிரைவ் பண்ண முடியும். ஸோ இவ்வளோ மூலமாக ஆன் ஆஃப் ஆகிட்ருக்கும். ஸோ இவ்வளோ தான் ஒரு டிரான்சிஸ்டர். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.